தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வேளாண் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சிறுதானிய ஆண்டு நிகழ்ச்சியை துவக்க இருக்கிறோம். இந்த கண்காட்சியில் பல்கலைக்கழகத்துடைய முயற்சியால் ஆராய்ச்சியால் புதிய வகை சிறுதானிய கண்டுபிடிக்கப்பட்டு அது விவசாயிகளுக்கு அதிக லாபம் கொடுக்கக்கூடிய சிறுதானிய வயது விலைகள் கண்டுபிடிக்க பார்வையில் வைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் இந்த விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேளாண் பல்கலைக்கழக சார்பாக இந்த இறந்த விழுப்புரம் கோவையில் நடைபெறுகிறது. வருகின்ற 28ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இப்போது மக்களுக்கு சிறுதானியங்களை தமிழகத்தில் அதிகரிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் இந்த சிறுதானியத்திற்கு பயிர்கள் விலை கொடுக்க ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 9-10 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் இப்போது சிறுதானியங்களை பயிர் செய்து கொண்டிருக்கின்றோம். அது இந்த எங்களுடைய இலக்கு 38.2 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம். அந்த வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் புதிய ரகங்கள் அதே போல் அதிக லாபம் அதிக விளைச்சல் தரக்கூடிய சிறுதானியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த தினம் இந்த பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வெளிநாட்டில் பயிற்சி பெறுகின்ற மாணவர்களை காணொலி மூலமாக இப்போது அவர்கள் பேசினோம். பல மாணவர்கள் 100 மாணவர்கள் கிட்டத்தட்ட இந்த முறை புதிய முயற்சியாக இந்த ஆண்டு 15 கோடி ரூபாய் தமிழக அரசு அறிவித்து நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வெளிநாடுகளில் இது போன்ற புதிய பயிற்சிகளை பெறுவதற்கு மாணவர்களை மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்து அவர்களை அனுப்பி இந்த மாணவர்களை நாங்கள் இப்போ காணொலியில் பார்த்தோம். இது பல்கலைக்கூடிய பணி சிறப்பாக பாராட்டக்கூடியதாக இது முயற்சி. வெளிநாடுகளே இப்போ மதிப்பெண்கள் நாங்கள் இப்போ ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமான நாங்கள் சவுத் கொரியாவில் பயிற்சி பெறுகிறார்கள், துபாயில் பயிற்சி பெறுகிறார்கள், அதே போல் பல கனடாவை பயிற்சி பெறுகின்ற மாணவர்களை அங்குள்ள புதிய முறைகள் அங்குள்ள முறைகள் நம்முடைய நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு என்ன வித்தியாசம் என்பதுதான் அவர்கள் அறிந்து பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய முயற்சி வருகின்ற இந்த மாணவர்களுக்கு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்கள் இது வெளிநாடு செல்வதற்கு பயிற்சிப்படுகிறது. அதனுடைய அந்த அங்குடைய தரத்தை நம்முடைய மாணவர்களுக்கு கலந்து பேசவும் அது முயற்சி எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு பல்கலைக்கழக முயற்சி பாராட்டக்கூடியதாக இது அமைந்திருக்கிறது. இது முதல்வர்கள் இதை அறிந்த செய்திருக்கலாம். 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சிறுதானியுடைய வளர்ச்சிக்கு இந்த இன்று தமிழக அரசு 82 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது விரிவாக்கம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு அவருடைய பரப்பளவு அதான் நிலத்துடைய பரப்பளவு அதிகரித்து அரசு நிதி உறுப்பு செய்யப்பட்டு அதுக்கு இது கொடுத்து அதுக்குரிய புதிய தரமான விதைகள் வழங்க முயற்சி அதுக்கு 82 கோடி ரூபாய் உறுப்பு செய்யப்பட்டது. அவங்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கிறது. அது எல்லாரும் கலந்து எல்லாரும் முதல்வர்கள் முடிவெடுப்பாங்க.